எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால், மலர் மருத்துவத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ ரெமிடி RR என்பதை பற்றி மலர் மருந்தின் அருளாலே சிந்திக்கப் போகிறோம். இந்த மருந்தை எட்வர்டு பாச் அவர்கள் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்து உலகுக்கு அளித்திருக்கிறார். பல மருந்துகள் வேலை செய்ய இயலாத பொழுது இந்த மருந்து அற்புதமாக வேலை செய்கிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த மருந்தினுடைய மகிமையை நான் எவ்வாறு தெரிந்து கொண்டேன் என்றால், இந்த மருந்து ஒரிஜினலாக அது எப்படி இங்கிலாந்திலே பெறப்படுகிறதோ அதே மாதிரி நாம் பெற்று உரிய முறையில் பயன்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக இந்த மருந்து பயனளிக்கும். மலர் மருந்து பயனளிப்பதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, சரியான ஆலோசகரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் அனுபவமிக்கவராக இருக்க வேண்டும். அவரிடத்திலே இருக்கக்கூடிய மலர் மருந்து ஒரிஜினலாக இருக்க வேண்டும். இப்படி எனக்கு இந்த மலர் மருந்தை அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய இனிய நண்பர் உயர் திரு எஸ்கே கார்த்திக் ஆதித்யன் அவர்கள். இவர் சென்னை குரோம்பேட்டையில் மலர் மருந்து ஆலோசகராக செயல்படுகிறார். இப்படி இவரிடத்திலே நான் தொடர்பு கொண்டு பல்வேறு விஷயங்களை நான் பேசிக்கொண்டே இருந்தேன். மலர் மருந்தினுடைய மகிமையை நாம் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் கூட, இவர் எனக்கு அளித்த அந்த மலர் மருந்து இருக்கிறதே அது பல்வேறு விதமான வேலைகளை செய்தது. பொதுவாகவே தாய் தந்தையர்கள் கைவிட்டு விட்டாலும் கூட, உறவினர்கள் கைவிட்டாலும் கூட, கற்ற கல்வி கைவிட்டாலும் கூட, இந்த மலர் மருந்து ஒருபொழுதும் உங்களை கைவிடாது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டத்திலே, தனி குடித்தனத்திலே, கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்காத பொழுது நாம் படுகிற அல்லல்களும் துன்பங்களும் சொல்லோனாதது. அப்பேற்பட்ட நிலைமையிலே உங்களுக்கு உரியதை அடைவதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை பொசுக்கி எறிவதிலே இந்த மலர் மருந்து முன்னிக்கிறது. ஜாதகத்திலே எட்டாம் இடத்த திசை நடக்கிறது, சொல்லணும் துயரங்கள் வருகிறது. எட்டாம் இடத்து புத்தி நடக்கிறது, எண்ணிய காரியங்கள் கைகூடவில்லை. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் பட்டியலிட்டு நாம் வாழ்ந்து வந்தாலும் கூட, இவற்றையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் ஜோதிடத்தில், எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏந்தல்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜாதகத்திலே எட்டாம் இடத்தில் இருந்து திசையை நடத்தக்கூடிய அன்பர்கள், ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டம சனி போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பர்கள், சனிக்கிழமை தோறும் அல்லது அந்த எட்டாம் இடத்த திசை நடக்கிற அன்றைய தினம் அல்லது அந்த ஓரை அல்லது அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று RR என்கின்ற ரெஸ்கியூ ரெமிடி, குறிப்பாக சந்திராஷ்டம தினத்தன்று, இது மாதிரி தீய திசைகள் நடந்து சந்திராஷ்டம தினத்தன்று ஸ்கலந்தராஸ் ப்ளஸ் கூடவே இந்த ரெஸ்கியூ ரெமிடியை எடுத்துக்கொண்டார்களானால் வாழ்க்கையில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். இப்பொழுது புதிதாக ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு செல்கிறோம், நேர்முக தேர்வுக்கு செல்கிறோம், ஒரு பதட்டம் இருக்கிறது என்றால், இந்த RR ரெஸ்கியூ ரெமிடியை நீங்கள் இரண்டு சொட்டு தண்ணீரிலே கலந்து சாப்பிடுகிற பொழுது உங்களுக்குள்ள பதட்டம் குறைந்துவிடும். புது இடத்துக்கு செல்கிறோம், புது நண்பர்களை பார்க்கிற பொழுது ஒரு இனம் புரியாத பதட்டம், அதே மாதிரி கல்யாணம் அந்த கூட்டத்தில் கலந்துகிறது, அதே மாதிரி கல்யாணம் அன்று இரவு நடக்கக்கூடிய சடங்குகளில் அந்த மணப்பெண்ணுக்கோ மணமகனுக்கோ இருக்கக்கூடிய பதட்டத்தை நீக்குவதில் வல்லமை படைத்ததாக இந்த RR இருக்கிறது. ஒரு நேர்முக தேர்வுக்கு அல்லது ஒரு அதிகாரிகளை சந்திப்பதற்கு செல்வதற்கு, அதே மாதிரி இந்த பேருந்து பயணங்களில் பெண்கள் இடர்பாடுகள் அடைகிறார்களே, அவற்றிலிருந்து ஒரு மன பதட்டத்தையும் அந்த நிகழ்ச்சியை விளக்குவதற்கும் இந்த RR பயன்படும். அதே மாதிரி வெளியில் சொல்லக்கூடாத, சொல்ல முடியாத பல விஷயங்களை அனுபவித்து வருவார்கள், அதிலிருந்து வெளியேறுவதற்கும், தீய பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதற்கும் இந்த RR ரெஸ்கியூ ரெமிடி பயன்படும். இந்த ரெஸ்கியூ ரெமிடியில் என்ன இருக்குது? மன உடல் அதிர்ச்சியை போக்கக்கூடிய ஸ்டார் ஆஃப் பெத்தலகம், அதிகமான வலி எரிச்சல் இருந்தால் அவற்றை நீக்குவதற்கான செரிபலம், நிலை கொள்ளாமை, பதட்டம் இவற்றை சீர் செய்யக்கூடிய இம்பேஷன்ஸ், அதீதமான பயம், இரத்தப்போக்கு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ராக்ரோஸ், மயக்கம், கோமா, சுய நினைவற்ற நிலை, நிகழ்காலத்தில் இல்லாமல் எதிர்காலத்தில் இருக்கிறது, இது இவற்றாம் கட்டுப்படுத்தக்கூடிய கிளமிடிஸ் இந்த ஐந்து மருந்துகளின் கலவை தான் ரெஸ்கியூ ரெமிடி. விபத்து நடந்துருச்சு அப்படின்னா இந்த ரெஸ்கியூ ரெமிடி எடுத்து உள்ளங்காலிலும்
கைகளிலும் தடவினால் அந்த மனிதர் உயிர் பெற்று எழுகிறார். நீங்கள் செல்கிற வாகனத்தில் இந்த ரெஸ்கியூ ரெமடியை வச்சுக்கிட்டிங்கன்னா விபத்தே ஏற்படாது. இப்போ பெரிய பெரிய போரெல்லாம் நடக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த ரெஸ்கியூ ரெமடி கொடுத்தோம்னா மனமாற்றுவதற்கு இது ஒரு அருமருந்தாக செயல்படும். எவ்வளவோ பெரிய திட்டங்கள் அரசாங்கம் செயல்படுத்துகிறார்கள், ஆனால் அந்த அரசாங்கங்கள் செயல்படுத்துகிற திட்டங்கள் முடிவடையாமல் இருக்கிற பொழுது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ரெஸ்கியூ ரெமடியை எடுக்கிற பொழுது அந்த திட்டம் வெற்றியடையும். வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற பொழுது தலைமை கழகங்கள் தலைமைச் செயலகங்கள் எல்லாம் இந்த ரெஸ்கியூ ரெமடியை சாப்பிட்டு விட்டு வேட்பாளரை தேர்வு செய்தால் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, எதிராளி நம்மளை வந்து தவறுதலாக பேசி கொண்டிருக்கிறார், அவரை எப்படி கட்டுப்படுத்த முடியவில்லை, அவரை நாம் கை கொள்ள முடியவில்லை என்று நினைக்கிற பொழுது இந்த ரெஸ்கியூ ரெமடி அருமருந்தாக செயல்படும். அப்பேற்பட்ட இந்த ரெஸ்கியூ ரெமடியை நீங்கள் சரியான இடத்தில் சரியான ஆலோசகரிடத்தில் பெற வேண்டும். அப்படி பெறக்கூடிய இடம் சென்னையில் குரோம்பேட்டையில் அந்த மலர் மருத்துவத்தினுடைய ஆலோசகராக செயல்படக்கூடியவர் எஸ்கே கார்த்திக் ஆதித்யன் அவர்கள். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு அவர்கிட்ட வாங்கி பலனடைச்சதுனால நான் அதை உங்களிடத்திலே பகிர்கிறேன். முக்கியமாக இந்த மலர் மருந்து யாருக்கு கிடைக்கும் அதுதான் முக்கியம். ஜாதகத்தில் 10 அதிபதி கர்மஸ்தானாதிபதி அதிபதி நன்றாக இருந்தால் மட்டுமே நீங்கள் மலர் மருத்துவத்தினுடைய உண்மையை நாடி தெரிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய மலர் மருந்து கிடைக்கும். 10 அதிபதி 6, 8, 12 இடங்களில் மறைந்திருந்தாலோ, நீச்சமாயிருந்தாலோ, அல்லது வேறு விதமாக பங்கப்பட்டிருந்தாலோ மலர் மருத்துவத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வராது. நல்ல மலர் மருத்துவ ஆலோசகர் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். மலர் மருத்துவத்தினுடைய உண்மையான அந்த பயனை நீங்கள் அடைய இயலாது. ஏனென்றால் கர்ம அதிபதி 10 அதிபதி வலிமையாக இருக்கிற மனிதன் தன்னுடைய கர்மங்களை செய்வதற்கு தன்னை பலப்படுத்தி கொள்கிறான். அவனுக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறேன். மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதில் நம்பிக்கை இல்லாமல் எடுத்துக்கொள்வார்களே ஒழிய பூரணமான நம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ள இயலவே இயலாது. யாருக்கெல்லாம் 9 அதிபதி 10 அதிபதி வலிமையாக இருக்கிறதோ அவர்கள் மலர் மருத்துவத்தினுடைய மகிமையை மாண்பினை புரிந்து கொள்வார்கள். இந்த மலர் மருந்து ஒரு ஆபத் பாந்தவன், இதனால் தீர்க்கமிட முடியாத விஷயமே கிடையாதுங்க. இதுதான் நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதனால் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. விவாகரத்து கோரி நீதிமன்றங்களின் படிக்கட்டையில் ஏறுகிறவர்கள் இதை 2 சொட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் உங்களுடைய மனோநிலை மாறிவிடும். தீய பழக்க வழக்கங்கள், எவ்வளவோ தீய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி போகிறார்களே என்று கவலைப்பட்டால் அவர்களுக்கு இந்த 2 சொட்டு ரெஸ்கியூ ரெமடி பிளஸ் கலந்தராஸ் கொடுத்தீங்கன்னா அவர்களுடைய நேர்மையான பாதையை அவர்கள் அறிந்து தீய பழக்க வழக்கங்கள் இருந்து விடுபட்டு வந்து வருவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. இதில் குடிப்பழக்கம்னு ஒன்று இருக்குது. இந்த குடிப்பழக்கத்தை போக்குவதற்கு மலர் மருந்தைச் சேர்ந்த வால்நட் ஆசிட் ஆல்ஃபுங்கிற ஹோமியோபதி மருந்தை உரிய மருத்துவத்திலே கலந்து ஆலோசித்து குடித்துவிட்டால் உறுதியாக அவர்கள் இந்த மருத்துவத்தினுடைய பயனை அடைந்து குடிப்பழக்கத்தை கைகழுவி விடுவார்கள். இப்பேற்பட்ட மலர் மருந்தான ரெஸ்கியூ ரெமடி சொல்லோனாத விஷயங்களை இந்த உலகத்திற்கு செய்வதற்காக காத்திருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட காரியத்தையும் நீங்கள் சாதிக்க இயலும். நடக்கவே முடியாதுன்னு நினச்ச காரியங்களையெல்லாம் இந்த மலர் மருந்து ரெஸ்கியூ ரெமடி சாதித்திருக்கிறது. உரியவரிடத்திலே, நல்ல அனுபவமிக்கவரிடத்திலே ஒரு உண்மையான மலர் மருந்தை நீங்கள் சாப்பிடுகிற பொழுது கண்டிப்பாக பலனடைய முடியும். நான் பலனடைந்திருக்கிறேன். இந்த மருந்தை எனக்கு கொடுத்தவர் சென்னை குரோம்பேட்டையில் மலர் மருந்து ஆலோசகராக இருக்கிற எஸ்கே கார்த்திக் ஆதித்யன் அவர்கள். அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மலர் மருந்திற்கும் அவருக்கும், இந்த மலர் மருந்தை உலகுக்கு தந்த எட்வர்டு பாச் அவர்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு மலர் மருந்து வேளையிலே உங்களை சந்திக்கிறேன்.